இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேசராசிக்கான ஜூன் மாத பழங்களை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறந்த மாதமாக இருக்கிறது. உங்கள் பேச்சு திறன் மேம்படும், அதன் மூலம் நீங்கள் சாதிப்பீர்கள். உங்கள் உடன் பிறந்தவுடன் நல்லுறவை மேற்கொள்வீர்கள். மேலும் நீங்கள் தைரியத்துடன் செயல்படுவீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை வெளிப்படும். என்றாலும் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகும். உங்கள் போட்டியாளர்களை நீங்கள் வெல்வீர்கள். மேலும் உங்கள் வசதி வாய்ப்புகள் இந்த மாதத்தில் பெருகும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மேலும் மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். படிப்பில் சிறப்பாக செயல்படுவீர்கள். மேலும் இப்போ ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 67 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்கள், அதாவது கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் 67 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்களை இப்போது பெறப்போகிறீர்கள். மேலும் இந்த மாதத்திற்கான காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக நிலைகள் சிறப்பாக இருப்பதன் காரணமாக இளம் வயது மேசராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மேலும் திருமணமான தம்பதிகளிடையே சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். என்றாலும் நீங்கள் உறவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் பணம் செலவு செய்வீர்கள். மேலும் நீங்கள் நண்பர்களுடன் சிறந்த நல்லுறவை வளர்த்துக் கொள்வீர்கள். உங்கள் அழகும் கவர்ச்சியும் கூடும். மேலும் நீங்கள் எதிர்பாலினத்தவரை கவர்வீர்கள். மேலும் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிரன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் இந்த மாதத்திற்கான நிதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நிதிநிலை இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள போதுமான பணம் உங்களிடம் இருக்கும். மேலும் உங்கள் புத்தியை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். எதிர்பாராத வகையில் செலவுகளை சந்திப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை துணை மூலம் சில செலவுகளை சந்திப்பீர்கள். மேலும் உங்கள் நிதிநிலை மேம்பட குபேரன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் பணி வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்திக் கொள்வார்கள். மேலும் சிறப்பாக பணியாற்றி மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தை பெறுவார்கள். நீங்கள் கடினமாகவும் படைப்பாற்றலுடனும் பணிபுரிவீர்கள். மேலும் பணியின் மூலம் சிறந்த ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் ஏற்படும் சில பிரச்சனைகள் காரணமாக ஏற்படும் மனக்குழப்பம் பணியிடத்தில் உங்கள் செயல்திறமையை பாதிக்கும். என்றாலும் எந்த சூழ்நிலை என்றாலும் அதனை திறம்பட சமாளித்து கவனமுடனும் உற்சாகத்துடனும் பணிபுரிவீர்கள். மேலும் இந்த மாதத்திற்கான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் கூட்டுத் தொழில் சிறப்பாக இருக்கும். என்றாலும் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். தொழில் சம்பந்தமாக எடுக்கும் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் நிதானமாக யோசித்து எடுக்க வேண்டும். பணம் சம்பந்தமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழும், எனவே நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். இந்த மாதம் நீங்கள் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பை பெறுவீர்கள். மேலும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கும் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் தொழில் செய்பவர்களுக்கும் மிகவும் நன்றாக இருக்கிறது. பொதுவாகவே பண பரிவர்த்தனை போது மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது நன்மையை தரும். மேலும் நீங்கள் எந்த ஒரு புதிய முடிவை எடுக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். இந்த மாதத்திற்கான தொழில் வல்லுநர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் பெயரும் புகழும் பெறுவார்கள். தொழில் நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். மேலும் நீங்கள் தைரியத்துடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் ஈடுபாட்டுடனும் பணிபுரிவீர்கள். கடின உழைப்பின் மூலம் வெற்றி பெறுவீர்கள். சிறு சிறு ஏமாற்றங்கள் ஏற்படும் என்றாலும் மனதை தளரவிடாமல் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வேலை மற்றும் தொழிலில் மேன்மை பெற குரு பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை காண்பீர்கள். அதற்காக ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டாதீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் மருத்துவரின் ஆலோசனைகளை ஏற்று மருந்து உட்கொள்ள வேண்டும். மேலும் தலைவலி, கண்களில் பிரச்சனை போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க தியானம், யோகா, உடற்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். மேலும் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்பட சூரியன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அவர்கள் மிகவும் சிறப்பாக கல்வி பயில்வார்கள். போட்டித் தேர்வை எழுதுவதற்கு தயாராகும் மாணவர்கள் சிறந்த பலன்களை காண்பார்கள். மாணவர்கள் தைரியமாகவும் விடாமுயற்சியுடனும் செயல்படுவார்கள்.
மேலும் சிறப்பாக கல்வி பயின்று தங்கள் அறிவை வளர்த்துக் கொள்வார்கள். வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்கள் தங்கள் முயற்சியில் இந்த மாதம் வெற்றி பெறுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். கல்வி உதவித்தொகை பெறுவதில் சில சிரமங்கள் இருக்கும். எனவே நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். மாணவர்கள் கல்வியில் முழு ஈடுபாடுடன் படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். மேலும் கல்வியில் மேன்மை பெற ஹனுமன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் மேசராசியில் பிறந்தவர்கள் பூமி, காணி, நிலபுலன்கள், வீடு, விவசாய தொழிலில் மேன்மை, ஆள் அதிகாரங்களுடன் இருப்பார்கள். மேலும் அரசாங்கத்தாரால் கௌரவிக்கப்படுவார்கள். அற்ப ஆசைகள் இல்லாதவர்களாகவும் வாக்கு வன்மையும் கோபகுணம் மற்றும் முரட்டு சுபாவங்களுடனும் கம்பீரமான தோற்றங்களுடனும் தெய்வீக வழிபாடுகள் மற்றும் சாஸ்திர ஆசார அனுஷ்டானங்கள் நிரம்ப பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். மேலும் பொன் ஆபரணங்களையும் பட்டு வஸ்திரங்களையும் பெற்றிருப்பார்கள். கல்வியில் திறன் பெற்றிருப்பார்கள். மேலும் மெலிவான இளைத்த சரீரத்துடனும் நீண்ட கழுத்துடனும் இருப்பார்கள். நீண்ட ஆயுளுடனும் திரேக பலத்துடனும் இருப்பார்கள். மேசராசி என்பது மேடான ராசி என்றும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மேன்மையான அந்தஸ்துடனும் கீர்த்தி, செல்வாக்கு மற்றும் சுகம் இவைகளை பெற்றிருப்பார்கள். மேலும் இப்போ சொல்லப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உலகில் உள்ள அனைத்து மேசராசிக்காரர்களுக்கும் உள்ள ஒரு பொதுவான பொது பலன்தான், எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் பொருந்தாது. மேலும் செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட இவர்கள் இந்த மாதம் 2ஆம் தேதி ராசிநாதன் செவ்வாய் கடகராசியில் நீச்சமடைகிறார். இந்த நீச்சம் பெற்ற செவ்வாயை வக்ரம் பெற்ற சனி பகவான் மகர ராசியில் இருந்து பார்க்கிறார். இதன் மூலம் செவ்வாயின் நீச்சத்தன்மை நீங்கிவிடும். மேலும் 10ஆம் வீட்டில் உள்ள சனியின் பார்வை செவ்வாயின் மீது விழுவதால் வேலையில் திடீர் மாற்றம் ஏற்படும். மேலும் இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரொமோஷன் மற்றும் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். உங்களுக்கு லாபம் ஆதாயம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் பலம் தைரியம் அதிகரிக்கும். 2ஆம் வீட்டில் புதன் ராகுவுடன் இணைவதால் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திப்பு செய்ய வேண்டும். மேலும் பொருளாதார நிலையில் பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். பணம் விஷயமாக யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். அதாவது ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் சொல்லை விட செயலில் அதிகம் கவனம் செலுத்துங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். தேவையற்ற வீண் பேச்சுகளை தவிர்த்து பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். மேலும் ஜூன் 15ஆம் தேதி சூரியன் மிதுனராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி சுக்கிரனுடன் இணைகிறார். 3ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் இணைவதால் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூர்வ ஜென்ம பலன் கிடைக்கும். மேலும் 22ஆம் தேதி சுக்கிரன் செவ்வாயுடன் இணைவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். அதாவது வண்டி, வாகனம், வீடு, நிலம் போன்றவற்றை வாங்கலாம். இந்த மாதத்தில் திருமணம் சுப காரியம் தொடர்பாக பேசலாம். மேலும் காதலிப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். மேலும் இந்த மாதம் நீங்கள் கடின உழைப்பின் மூலம் நல்ல பலனை பெறுவீர்கள். இந்த மாதம் மாணவர்களுக்கு நன்மையானதாக இருக்கும் மற்றும் கல்வித்துறையில் வெற்றி கிடைக்கும். அறிவின் குரு வியாழனின் பார்வை 5ஆவது வீட்டில் இருக்கும். மேலும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ஜூன் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்காது. குடும்பத்தில் சில குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மேலும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையுடன் கையாள வேண்டும். மேலும் குடும்ப சூழல் காரணமாக உங்கள் மனதை மகிழ்ச்சியற்றதாகவும் அமைதியற்றதாகவும் மாற்றும். 2ஆவது வீடு குடும்பத்தின் மாயா என்று கருதப்படுகிறது மற்றும் நிழல் கிரகம் ராகு மற்றும் சூரியன் பகவான் இருப்பதை கொண்டுள்ளது. இரு கிரகங்களின் இந்த நிலை குடும்பத்தில் சண்டைகள் ஏற்படுத்தும். மேலும் காதல் உறவில் இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த மாதம் பொருளாதார ரீதியாகவும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். மேலும் இந்த மாதத்திற்கான சுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 7, 8, 9, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23 மற்றும் 27. இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். மேலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்கும். இந்த மாதத்திற்கான அசுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 5, 6, 10, 11, 22, 21, 22, 24, 25, 26, 28, 29, 30 மற்றும் 31. இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சற்று கவனமாக செய்ய வேண்டும். வண்டி வாகனங்கள் செல்லும்போது கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். மேலும் வீண் விவாதங்களை தவிர்த்து பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். மேலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதத்திற்கான மேசராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மேசராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்தில் ஒரு சில இடைஞ்சல்கள் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டமாக இருக்கு என்று ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.